ஹாய் யூஸ். இன்றைக்கி மௌனராகம் சீரியல் இன்றைக்கி எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்தி வந்து என்ன கார்த்திகிட்ட வந்து என்ன கிஃப்ட்டுங்கிறத நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அதோட நேற்று முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடனே சோஃபாலேருந்து மேலே ரூம் போகிறாரு கார்த்தி. அங்கே போய் பார்க்குறப்ப காதம்பரி சுத்தினி ரெண்டு பேரும் டேபிளில் உட்காந்துக்கிறாங்க. ஸ்ருதி வந்து தூங்கிட்டா. காதம்பரி அப்படியே கணத்தில் கை வச்சுக்கிட்டு அப்படியே யோசனையிலே அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. கார்த்தியை வந்து கூட தெரியாமல் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் கார்த்தியை பார்த்துட்டு காதம்பரி அப்படின்னு ரெண்டு டைம் கூப்பிட்றாரு. அப்புறம் மூணா டைம் சத்தமாக கூப்பிட்றா டக்குன்னு முடிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாங்க. என்ன இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கூடி அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொன்னீங்க திரும்பன்னு ஒரு மலை கேட்குறேன். இது மாதிரி ஏன் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இல்லை தூக்கம் இல்லை அதனால் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு தூக்கமெல்லாம் ரைட்டு, ஸ்ருதியாக தூங்கிக்கிறாங்கல்ல, ஏன் அவன் இங்கேயே படுத்துக்கிறவாரு அப்படின்னாங்க. அப்புறம் கார்த்தி வந்து ஸ்ருதியை தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. சரின்ட்டு காதாமரி எந்திரிச்சு ரூம் போகிறான்னு எந்திரிக்கிறப்ப கரெக்டாக ராகவ் வந்து பின்னாடி வந்து காது அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாரு. உடனே ஷாக் ஆகி கிட்ட வர கிட்ட வந்தோடனே என்ன சொல்லு அப்படின்னு இங்கே பேச முடியாது, இங்கே பேசினா கார்த்தி கேட்டுருவார், நாம் வெளியே பேசலாம் தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் அங்கே வெளியே இப்போ காதம்பரி ராகு கிட்டே போகிறாங்க. இவ்வளோ லேட்டாக வரையா இன்றைக்கி நான் எப்போயே வந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி பே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு காதம்பரி வேகமாக பேசுகிறாங்க. எதுக்கு அவசரப்படுறையா கொஞ்சம் பொறுமையார் அப்படின்ட்டு சிகரெட் எடுத்து வாய பற்ற வைக்கலான்னு பார்க்குறப்ப தீப்பட்டி இல்லை. உடனே சரி அப்படின்ட்டு மேட்ச் பாஸ் இருந்தால் கூட அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கூடி எனக்குன்னு ஒரு டவுட்டு, ஸ்ருதி வந்து என் பொண்ணுன்னு தோணுது, எல்லாம் கூட்டி கழித்து பர்த்டே அந்த அன்னைக்கு நடந்தது பர்த்டே எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவள் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரியே தெரியுது, நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படிங்கிறாரு. ஏய் விளையாடா அப்படின்னு சொல்லி வேகமாக கோபத்தில் கழுத்து பிடிக்கிறாங்க. ஆனால் சும்மா அப்பா மாதிரி கழுத்தையே பிடிக்காத என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சரி உனக்கு எனக்கு சண்டை வேண்டா, நம்ம ரெண்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே காதமாரி கோபமாக ரூம் போயிடுறாங்க. இவர் பின்னாடியே தொத்திட்டு போகிறாரு. ஏய் காது நில்லு நான் கிடது பதிலே சொல்லாமல் போகிறையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தொத்திட்டு போகிறாரு. கரெக்டாக மேலே ரூம் கிட்ட வரைக்கும் போகிறப்ப கரெக்டாக திடீர்னு ஒரு நந்தினி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நின்றுக்கிறாங்க. உடனே ராக வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பிட்டு போயிடுறாரு அவருமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா காதம்பரி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போய் இப்போ போகிறப்ப கார்த்தி கேட்குறாரு, எங்கே போயிட்டு என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தியா, அதுக்குள்ளே அதை காணாமல் போய்ட்டு இவ்வளோ நேரம் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எல்லாம் அப்படிங்கிறாங்க. எங்கே போனேன்னு சொல்ல முடியும், அது மாதிரி அப்பா கூப்பிட்டாங்க பேச போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்துகிறாங்க. அப்படியே நடுங்கிற மாதிரியே படுத்துட்டுருக்குறாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. ஆஃப் பண்ணிட்டு இல்லை வேண்டாம் லைட் ஆன்லேயே இருக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு அப்படியே சரி, அவர் எப்பவும் போல் எதார்த்தமாக அப்படியே விட்டுறாரு கார்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தினா திடீர்னு காத்தால் காலையில் காட்டுறாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா காதம்பரி அவங்க அம்மா விஸ்வநாதன் மூணு பேர் ஹாலில் இருக்கிறாங்க. காதம்பரி இருந்துக்கிட்டு எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அடி, அவள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியே தீரணுங்கிறான் அப்படின்னு பேசிகிட்டுருக்குறாங்க. கவலையே படாதுக்காது, அவனுக்கு ஃபேவராக வரவே வராது, கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ஃபேவராக வரும் அப்படின்னு சொல்லி விஸ்வநாதனும் ருக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ராகம் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன போகலாமா ரெடியா அப்படிங்கிறாரு. எங்கே சுதி காணா, அவளுக்கு தானே டெஸ்ட் இருக்கணும், எங்கே அவளை காணா, சுதி அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே ஏ அப்படிங்கிறாங்க காதம்பரி. உடனே விஸ்வநாதன்கிட்ட ராக ஒரு சிறு உனக்கு ஃபேவராக வரலைன்னா நீ இந்த வீட்டு விட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நான் ஃபேவராக வரலைன்னா நான் இந்த வீட்டு விட்டு போயிடுறேன். அப்படி ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு காதம்பரியை பார்த்து நீ என் கூட வந்துடுறியா அப்படிங்கிறாரு. உடனே விஸ்வநாதன் வேகமாக கோபமாக சட்டையை பிடிக்கிறாங்க. சட்டையை பிடிச்சிட்டு அப்புறம் விட்டுறாரு. அப்புறம் திரும்ப அடுத்து சீன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ராக வேகமாக வெளியிலேருந்து வராரு. வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. திடீர்னு வராரு. வந்தோடனே காட்டி ஏய் காது இங்கே வர, ரிசல்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு, சுதி என் குழந்தை தான், என் குழந்தை அண்ணி இந்த ஆண்டி நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நல்லா ஷாக்காகி நிற்கிறாங்க. எங்கே சுதி இனிமேல் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு
சுதி நான் உன் டாடி வந்துட்டேன் இரு வார அப்படின்ட்டு வேகமாக மேலே போகிறாரு. உடனே காத மாதிரி நோ நோ அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா அதெல்லாமே கனவு. காதமரே வந்து இது மாதிரி கட்ட கொஞ்சம் கனவு காணுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதமரி பயந்துக்கிட்டே விஸ்வநாதன் வந்து சொல்கிற இதெல்லாம் சொல்கிறாங்க. விஸ்வநாதன் அவங்க கேட்டது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிறேன். உடனே காதமரி திட்டு நோ நான் எங்கேயுமே அவன் வரமாட்டேன், சுதியும் கூட்டிகிட்டு சுதியும் வரமாட்டேன், நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க. அதுபடி முடியும் அப்படின்னு சொல்லி ராகவ் கரெக்டாக என்ட்ரி ஆகிறாரு. நீ கண்டிப்பாக வரணும், அப்போ தான் யார் தப்புன்னு தெரியே, யார் குழந்தையும் தெரியே அப்படிங்கிறாங்க. ஏய் எல்லா வீட்லேயும் இது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் குழந்தைன்னு என் குழந்தைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ருக்கு எல்லா வீட்லேயும் இது மாதிரி காதம்பரி நடந்த மாதிரி நடக்கலையே ஆண்டி, எனக்கு தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காதம்பரி இருந்துட்டு அழுதுகிட்டே நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடிச்சுட்டாங்க. நீ அடுத்த வாரம் வந்து ரிசல்ட்டு என்ன மாதிரி வரப்போகுது, பாசிட்டிவாக வந்தால் ராகவ் குழந்தை தூக்கிட்டு போயிடுவாரா, அதுக்கு விஸ்வநாதன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், இது இந்த விஷயமெல்லாம் எப்படி நந்தினி கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படி ஸ்ருதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் டெஸ்ட் பண்ணாங்கன்னா கார்த்தி வந்து கேட்பாங்க, கார்த்தி தெரிஞ்சு போயிரு, கார்த்தி என்ன எதிர் விசாரிப்பார், அப்போ வந்து இந்த விஷயமாக தெரியவர், இப்படியெல்லாம் தெரிய வரப்போ என்ன மாதிரி நடக்கும், இல்லை கார்த்தி சுத்தமாக தெரியாமையே மறைச்சிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.